ஆறுமுறை எம்பியாக இருந்த தஞ்சை மாவட்டத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் புதிய முகமான முரசொலி என்பவரை களமிறக்கியுள்ளது திமுக. தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி முரசொலியே நிற்குது. தஞ்சாவூர் தஞ்சை தொகுதியில் இதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பரசுராமன் என்பவரை அதிமுக வேட்பாளராக அறிவித்தார் ஜெயலலிதா. அவர் பலம் வாய்ந்த திமுக வேட்பாளரான டி ஆர் பாலுவையே தோற்கடித்து எம்பியானார் என்பது வரலாறு. அதே மாதிரி இப்போது முரசொலி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது திமுக. தஞ்சாவூரில் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் போட்டியிடவில்லை என்றால் தஞ்சை மாநகராட்சி துணை மேயராக இருக்கும் அஞ்சுகம் பூபதிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த முறை 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் தஞ்சை தொகுதி வேட்பாளர் யார் என எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். ஏனென்றால் தஞ்சையில் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு வாய்ப்பு கொடுக்காமல் 2014 டி ஆர் பாலுவிற்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது. வழக்கமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுபவர் அந்த தேர்தலில் தஞ்சை தொகுதியை கேட்டு வாங்கி சென்று போட்டியிட்டார். ஆனால் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவருக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, அவரது ஆதரவாளர்கள் டி ஆர் பாலுவிற்கு சரியாக தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த தேர்தலில் டி ஆர் பாலு சொந்த மண்ணிலேயே தோல்வியடைந்தார். அதனால்தான் 2019 அவர் தஞ்சையில் போட்டியிடாமல் மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கே வந்து நின்று வெற்றி பெற்றார். 2019 தேர்தலில் மீண்டும் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கே திமுக தலைமை வாய்ப்பு வழங்கியது. இப்படி தஞ்சையில் பலம் வாய்ந்த நபராக இருந்த எஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணமாக சொல்லப்படுவது அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது என்றும் 6 எம்பியாக நின்றுவிட்ட ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கினால் அந்த மாவட்டத்தில் பணியாற்றும் புதியவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் என்பதும் தான். அதோடு இளைஞரான புதுமுகத்திற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் பழனி மாணிக்கத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை தொகுதியில் களமிறங்க உள்ள முரசொலிக்கு மட்டும்தான் வேட்பாளர் அறிவிப்பின் போது முதலமைச்சர் 2 இன்ட்ரோ கொடுத்தார். தஞ்சை முரசொலி என்று சொல்லிவிட்டு முரசொலியே அங்கே நிற்கிறது என்றார். அப்படி முதல்வர் 2 இன்ட்ரோ கொடுத்துள்ள தஞ்சையின் திமுக வேட்பாளர் முரசொலி திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னங்குடி கிராமத்தை சேர்ந்தவர். அந்த பகுதியில் செல்வாக்காக விலகிய எஸ் கந்தசாமி நாட்டார் என்பவரது பேரன்தான் இந்த முரசொலி. கந்தசாமி நாட்டார் தஞ்சை மத்திய கூட்டுறவு வங்கியின் இயக்குநராக இருந்தவர். பிஎஸ்சி பிஎல் படித்துள்ள முரசொலியின் தந்தை ஊராட்சி மன்ற தலைவராகவும் தென்னங்குடி தொடக்க வேளாண்மை சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். முரசொலி 2004 முதல் தென்னங்குடி ஊராட்சி பிரதிநிதியாகவும் 2006 முதல் 2011 வரை தஞ்சாவூர் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் 2014 முதல் 2020 வரை திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் 2020 தஞ்சை வடக்கு ஒன்றிய பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு 2022 நடைபெற்ற திமுகவின் 15 அமைப்பு தேர்தலில் தஞ்சை வடக்கு ஒன்றிய கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தஞ்சையை பொறுத்தவரை செல்வாக்கான மக்கள் மத்தியில் மிகுந்த பரிச்சயமான மனிதர்களுக்கே இதுவரை வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் திருவையாறுக்கு அருகே இருக்கும் தென்னங்குடி கிராமத்தை சேர்ந்த ஒரு ஒன்றிய செயலாளருக்கு தஞ்சை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறது திமுக தலைமை.